Hi, ellarkum vanakkam. Jayanti from Madhuravayil YouTube channel ku ungala anboda varaverukiren. Iniki namba enna paaka porona Gulab Jamun da. Adukku na vandu iniki aachiyoda brand eduthirken. Ungakitta neenga innum rendu moonu brand available ah irukku. Adhu maadhiri neenga endha brand venalum use pannikalam. First nama light ah thanni telichi nama konja konjama thanni telichi nalla soft ana dough ah pesinjikalam. இது கூட வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய சேர்க்க கூடாது சேர்த்தீங்கன்னா வந்து உருண்டை நல்லா வராது விரிசல் விட்டுரும் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு நம்ம பொரிக்கும் போது விரிசல் விட்டுரும் அதனால ஒரு கால் ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூனுக்குள்ள ரொம்ப கம்மியா தான் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட் பண்ணனும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் குறைகள் ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம குட்டி நம்ம மினி குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம் அதனால் நான் குட்டி குட்டியாக எடுத்து நல்லா வீசல் இல்லாமல் நல்லா அழகாக ஷைனிங்காக நான் உருட்டி வச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உருட்டி வச்சுக்கோங்க உங்கள் சைஸ் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ சின்னதாக போடுறதே டபுள் ஆகிடும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஜீராவில் எடுத்து போட்டுட்டு எடுக்கும்போது டபுள் ஆகிடும் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ள ரொம்ப வேகாது அதனால் இந்த மாதிரி சைஸில் போட்டிங்கனாலும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு அதுக்கு வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நான் இன்றைக்கி கோல்டு வினர் யூஸ் பண்ணுறேன் ஒரு சைடு எண்ணெய் சூடாகட்டும் ரொம்ப சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள் இப்போ ஜீரா பாகு ரெடி பண்ணலாம் அதுக்கு அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கோம் 700 கிராம் சர்க்கரை போடுங்க ஆனால் அவ்வளோலாம் போடாதீங்க நிறைய மிச்சமாயிடும் அதனால் 400லேருந்து 500 கிராம்குள்ளே ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு வந்து தண்ணி வந்து டபுளாக வைங்க இப்போ சர்க்கரை போடுறீங்களா அது முங்குற அளவுக்கு தண்ணியும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு சைடு ஜீரா கொதிச்சுட்டே இருக்கும்போதே நம்ம வந்து குலோப் ஜாமுன் ஒரு சைடு போட்டு எடுத்துடலாம் ஜீராவில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க அந்த சுகரோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா வந்து ரொம்ப சூடாகக்கூடாது லைட்டாக சூடாகணும் சிம்மிலே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் சிம்மிலே குக் பண்ணணும் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்துடும் அப்போ தான் ஈவனாக எல்லா குலோப் ஜாமுனும் ஈவனாக நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வரும் ப்ரௌனாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் முன்னாடியெல்லாம் எடுத்துடாதீங்க பார்க்கவும் நல்லா இருக்காது டேஸ்ட்டும் சுமாராக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது பார்க்க நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த கலரில் விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஜீரா பாகும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது கம்பி பதம் அது மாதிரிலாம் தேவையில்லை பிசுப்பிசுப்பு பதம் நல்லா கொஞ்சம் பிசுப்பிசுப்பு பதம் வந்தாலே போதுமானது இது மாதிரி பிசுப்பிசுப்பு பதம் இருந்தால் போதும் அப்போ தான் சீக்கிரம் குலோப் ஜாமுன் வந்து உள்ள ஜீரா பாகெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும் இப்போ இந்த ஜீரா பாகு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் அந்த குலோப் ஜாமுன் ஜீராவில் ஊறுனா போதும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த குலோப் ஜாமுனும் நம்ம அதை உள்ளே போட்டு அதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் டேர்ன் பண்ணி விடுங்க ரொம்ப ஜென்டிலாக டேர்ன் பண்ணுங்கள் அப்போ தான் அது உடையாமல் எல்லா பக்கமும் ஈவனாக கலர் நல்லா வரும் இப்போ நம்ம அதை பொரிச்சு வச்ச ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம் இப்போ நான் ஜீராலாம் ஆஃப் பண்ணிட்டேன் கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து குலோப் ஜாமுன் போடக்கூடாது ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும் இப்போ பாருங்கள் ஜீராவும் சூடாக இருக்குது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச குலோப் ஜாமுனும் சூடாக இருக்குது அப்படி ரெண்டுமே சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு குலோப் ஜாமுன்லாம் ரெடி ஆகிடும் நீங்கள் 1 ஹவர் அந்த மாதிரிலாம் ஊற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ ரெண்டு பேட்சுமே போட்டாச்சு ஜீராவும் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்காது பத்தாமையும் இருக்காது கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஊறி வரும்போது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்டதை விட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இப்போ எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் வாங்குற மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் எங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பர்த்டே டைமில் செஞ்சு கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்
இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.